ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச வண்டிக்கடை மசாலா பூரி அதே ஸ்டைலில் அதே டேஸ்டில் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு அரைக்கப் அளவுக்கு காஞ்ச பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 2-3 விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க. குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா திறந்து ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு 1/5 லேசாக மசிச்சு விட்டுக்கங்க. அவ்வளவுதான், லேசாக மசிச்சு விட்டாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே நல்ல பழுத்த தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி 3 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து இதில் நாம் கொத்தமல்லி புதினா சேர்க்க போகிறோம். 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. அதே அளவுக்கு புதினா சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான், இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு சின்ன துண்டு அன்னாசி முக்கு சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கங்க. இது ரெண்டையும் மறக்காமல் சேர்த்துக்கங்க தாளிக்கிறதுக்கு. இது ரெண்டும் லேசாக பொரிஞ்சு வந்ததும் நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. நாம் எல்லா பொருட்களையுமே பச்சையாகவே சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் இந்த பேஸ்ட்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கணும். வதக்கிறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. இன்னும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா வதங்கி வரும்போதே நமக்கு நல்லா பட்டாணி மசாலோட வாசனை நல்லா மணக்க மணக்க வர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பட்டாணி வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் நாம் வேக வச்சு எடுத்து வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு வரணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க. கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4-5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்தால் தான் நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் பட்டாணி உருளைக்கிழங்கோட சேர்ந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை கொதிச்சு வரும்போது உங்களுக்கு குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சுன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து நாம் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக
ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடலாம். கடைசியாக நாம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளவுதான், நமக்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மசாலா பூரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிளேட்டில் ஒரு 7-8 பூரி எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கி பொரிச்ச பூரி தான். இப்போ இந்த பூரியை நாம் லேசாக உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த பூரிக்கு மேலே நாம் ரெடி பண்ணி வச்ச பட்டாணி மசாலாவை சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பொரி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி துருவிய கேரட்டையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேவ் சேர்த்துக்கோங்க. சேவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இது மேலே திரும்பவும் நாம் செஞ்சு வச்ச பட்டாணி மசாலாவை ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. கடைசியாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்தா சுட சுட வண்டிக்கடை பூரி மசாலா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே வண்டிக்கடை மசாலா ஸ்டைல்லையே இன்றைக்கி நாம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.